என்ன நடந்துங்க பார்த்தா நண்பர்களே, நீ CR7க்கு ஒரு வீடியோ போடணும் பார்த்துக்குங்க. அந்த வீடியோவுக்கு இப்போ இன்ட்ரோ என்ன போடணும் தெரியாமல் வச்சிட்ருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ளே போமா நண்பர்களே, போமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இவரை பற்றி தெரியாத ஆள் யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது என்ன சொன்னால், ஃபுட்பால் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்க எல்லாத்துக்குமே அவர் தெரியும். ஒரு 400 மில்லியன் பேர் இன்ஸ்டாகிராமில் அவரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் பர்சன், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸ் அத்லட்டிக் ஃபுட்பாலர், அதை தான் முதல் சொல்லியிருக்கணும். சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆள்ராவே போதுமாடா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் ரொனால்டோ, அதை சொல்ல போறியா? ரொனால்டோட அன்டோல்டு ஸ்டோரி சொல்ல போறியா? துக்காஜாரா. அப்புறம் வேற என்ன, ரொனால்டோ எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு சொல்ல போறியா? ஜரா. சரி, ஃபைனலி மறுபடியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொனால்டோ இவ்வளோ பெரிய ஃபுட்பால் பிளேயராக இருக்கிறதுக்கு காரணம் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது உங்கள் இதில் எத்தனை பேருக்கு தெரியும். ஆமாம், எனக்கும் தான் ஃப்ரெண்டு இருக்கான், இவர் தான். இவருக்கு இதே தான் வேலை. எங்களை என்னை ஏதாவது ஒரு போஸ்ட்டில் டேக் பண்ணுறதே தான் வேலை. காலையில் எழுந்தவனே முதல் டேக் உங்களுக்கு தான் வந்துடுவாங்க. அப்படியே அங்கேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து அப்படியே கூந்தலை வலிச்சுன்னு போகிறதுக்குனே வந்துடுவாங்க. அப்படியே அதாவது அதிகாலை எழுந்தவனே நம்மளை டேக் பண்ணுறது, ஆய் போகிறப்ப நம்மளை டேக் பண்ணுறது, ஒன்று கடிக்கிறப்ப நம்மளை டேக் பண்ணுறது, சாப்பிட போகிறப்ப டேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம ஆள் கூட வெளியே போகிறப்ப நம்மளை டேக் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறப்ப டேக் பண்ணுறது, நம்மளை பிடுங்கி திங்கிறப்ப டேக் பண்ணுறது, கேன்டீனில் தனியாக விட்டுட்டு திங்கிறப்ப டேக் பண்ணுறது, இந்த மாதிரி டேக் பண்ணி நம்மளை சாவடிக்கிற பர்சை பற்றி பேச போகல. இன்றைக்கி யாரை பற்றி பேச போகிறோன்னா, ரொனால்டோவோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரொனால்டோ வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் காரணம். சரி, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் ஃபெரோ அப்படிங்கிறது அவரோட பேர். இவரும் ரொனால்டோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்தே. ஸோ இவரும் ரொனால்டோவும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஃபுட்பால் கிளப்பில் வந்து விளாண்டுருக்காங்க. அந்த ஃபுட்பால் கிளப்பில் வந்து விளாட போகிறப்ப பக்கத்தில் வந்து ஸ்போர்ட்டிங் லிஸ்பன் அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் அகாடமி என்ன பண்ணுறாங்கன்னா, ரொனால்டோ விளாண்டுக்கு இருக்க ஒரு யூத் கிளப்புக்கு வந்து செலெக்ஷனுக்கு வராங்க. செலெக்ஷனுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த மேட்ச் கண்டக்ட் பண்ணி இதில் யார் அதிகமாக கோல் அடிக்கிறாங்களோ அந்த கோல் அடிக்கிற பர்சனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேட்ச் நடக்குது, 90 நிமிஷம் மேட்ச்சு. எப்பயும் போல் மேட்ச் நடக்குது, மேட்ச் போயிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு ஆல்பர்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோல் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் மறுபடியும் ரொனால்டோ மறுபடியும் ஒரு கோல் அடிக்கிறாரு. ரெண்டு பேருமே ஃபார்வர்ட் தான் விளாடுவாங்க, ரெண்டு பேருமே ஃபார்வர்ட் விளாட்றாங்க. ரொனால்டோ மறுபடி கோல் அடிக்கிறாங்க, மறுபடியும் ஆல்பர்ட் மறுபடி கோல் அடிக்கிறாரு, மறுபடியும் ரொனால்டோ கோல் அடிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே இப்போ டை ஆயிடுச்சு, மேட்ச் முடிய போகிற டைம் வந்துருச்சு. சரி ஓகே, லாஸ்ட்டு ஒரு கோல் தான். கோலை வந்து நம்ம ஆல்பர்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு அங்கேருந்து பால் பாஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பாஸ் பண்ணிட்டு வந்தப்ப பக்கத்தில் வந்துட்டார், பக்கத்தில் வந்து கோல் போஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டு ஆல்பர்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ரொனால்டோக்கு அந்த பாலை பாஸ் பண்ணிடுறாரு. ரொனால்டோ கேக்குறாரு, ஏன் ஏன் எனக்கே பாஸ் பண்ணீங்க, ஏன் எதுக்கு, ஏன் 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 பாஸ் பண்ண, எனக்கே பாஸ் பண்ண, நான் அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டா, எனக்கே பாஸ் பண்ண அப்படின்னு கேக்குறாரு. நீங்க இது வந்து உங்க கோலாச்சே, ஏன் எனக்கு பாஸ் பண்ணடா, மடக்கு, ஏன் எனக்கு பாஸ் பண்ண, இது உன்னோட கோலாச்சே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஆல்பர்ட் என்ன பதில் சொல்றாருன்னா, பிகாஸ் யூ ஆர் பெட்டர் பிளேயர் தென் மீ, நீ என்னோட நல்ல பிளேயர், ஸோ இந்த சான்ஸ் உனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு வர அந்த சான்ஸையும் விட்டு கொடுத்து ரொனால்டோவை வந்து செலக்ட் பண்ண வைக்கிறாரு. அப்படின்னா இந்த கம்மலை கலட்டி கொடுத்து வழி பெங்களூரில் வழி அனுப்பி வச்ச ஃப்ரெண்டு வந்து இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆன அந்த கதை மாதிரி தான் இது. எ ஃப்ரெண்ட் இஸ் நீட் ஃப்ரெண்ட் இஸ் நீட் A friend in need is a friend in indeed. அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ற மாதிரி, உயிர் கொடுப்பான் தோழன் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வேற என்னென்ன ஃப்ரெண்ட்ஸுக்கான பழமொழி இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. அந்த பழமொழிகளுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி வாழ்ந்தவர் தான் இந்த ஆல்பர்ட். உயிர் கொடுக்கறது கூட நம்ம உயிர் கொடுக்க முடியாது ஃப்ரெண்டால், ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம், ஆனால் அந்த வாழ்க்கையை அவர் கொடுத்துருக்காரு. நம்ம அதில் நிறைய பேத்துக்கு தெரியும், ரொனால்டோ வந்து ஒரு ஆட்டிடியூடு காட்டுவார், அவர் எதுனாலுமே கேஷுவலாக எடுத்துக்குவார் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஆனால் அவர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சவரை வந்து என்றைக்குமே அவர் மறந்ததில்லை அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரீசெண்டாக போய் அவரோட ஃப்ரெண்ட் ஆல்பர்ட் வந்து எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம் ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்போ தலைவர் வந்து ஃபெராரி காரு, பிஎம்டபிள்யூ காரு, பங்களா அப்படி இப்படின்னு செட்டில் ஆகி வாழ்ந்துட்டு இருக்கான். சரி தலைவன் அப்படி என்னடா வேலை செய்கிறான் அப்படின்னு பார்த்தா,
அது வேலைக்கே போகிறது இல்லைங்க, வீட்டில் தான் இருக்கார் ஆல்பர்ட். என்னையா சொல்கிற வீட்டிலருந்து எப்படி இவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து அவருக்கு தேவையான எல்லா செலவையுமே இதுநாள் வரைக்குமே ரொனால்டோ தான் பார்த்துட்டு வராரு. ஒரு சண்டை வந்துருச்சுன்னா என்கிட்ட வந்து வாங்கி தந்த தேன் முண்டா எங்கடா அப்படின்னு கேட்குற நான் எங்க போனா போகுது மயிராச்சு, லைஃப் நீ வச்சுக்க மச்சான் அப்படின்னு கொடுக்குற நீ எங்க. உண்மையிலேயே உங்கள் லைஃப்பில் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாத்துக்கும் எல்லாரும் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுங்க, நிறையா ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணிக்கோங்க, உங்களை சுற்றி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாண்ட் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. காலேஜில்னாலும் சரி, மற்ற எந்த இடத்துலனாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப எத்தனை ஃப்ரெண்டு வந்து நிற்கிறான், யார் வந்து நிற்கிறான் அப்படிங்கிறது முக்கியம். குவான்டிட்டியில் முக்கியம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப் வந்து குவாலிட்டியில் தான் இருக்குது. ஸோ கடைசியில் என்னவே தத்துவம் பேச வச்சிங்களேடா. ஓகே, அவ்வளோதான் வீடியோ வரேன்.